வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முயல் பண்ணையோட இரண்டாம் பாகம் தான் பார்க்க போகிறோம் அதாவது போன வாட்டி வேறு ஒரு பார்ட் பார்த்துருந்தோம் அது முயலை பற்றின விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றின லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது இப்போ ரெண்டாவது பாகத்தில் முயலை பற்றின ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அது எதுக்குன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து குட்டி போடுறதுக்கான ஒரு செட்டப் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பக்கம் வந்து முயல் விளாட்றதுக்கு ஓடி போய் வரத்துக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க ப்ரீடிங் டைமில் இது உள்ள குட்டி இறங்கி அதோட முடியை பிச்சு வச்சு குட்டி போடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குட்டிகளோட இறப்பு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது தான் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து போகிற பாத்ரூம் வந்து கீழே வெளியிற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கணும் கூண்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஒரு முயலுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான இடம் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இந்த இலை வந்து பப்பாளி மரத்தோட இலை அது வந்து போட்டு வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முயல் சாப்பிட்றதுக்கு இது போல் வந்து வாரத்தில் ஒரு ஒரு இலை போடலாம் முயலுக்கு வந்து வித்தியாசமான இலைகள்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது காய்கறி தான் போடணும் கோஸ்தழை அந்த மாதிரி தான் போடணும் இல்லாமல் போல் நிறைய இலைகளும் வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கூண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இரும்பில் தான் அடிச்சிருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முயல் வந்து கடித்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால இரும்பில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இரும்பில் வச்சாலே ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் முயலோடய வெயிட் வந்து அது பேலன்ஸ் பண்ணோம் இப்போ சாதனமாக வச்சிங்கன்னா வலை வந்து தொங்கி போயிடும் இது போல் இரும்பில் வச்சிங்கன்னா அதுக்கான இது வந்து இருக்காது இடம் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் டெய்லி கீழே தண்ணி தெளித்து அதை பெருக்கி க்ளீன் பண்ணுறாங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்க அந்த இடத்த அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியுது பார்த்தாலே அவங்களும் அந்த விஷயம் தான் சொல்கிறாங்க தினமும் சுத்தம் செய்யலைன்னா இதுக்கு வந்து நோய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ரிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அந்த ரிங் வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க தண்ணி வந்து ஸ்லிப்பாகி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம முயலுக்கு வச்சோன்னா அது குடிக்க குடிக்க இருக்கும்போது அது தண்ணியை தள்ளி விட்டு கீழே வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் இது தண்ணி இல்லாமல் இருந்தால் அதாவது அந்த வள அந்த வழக்குள்ள அந்த தண்ணி டப்பாவை வச்சுட்டா அது வந்து தண்ணி குடிக்குமே தவிர அது கீழே சிந்தாது அதே மாதிரி தண்ணி உள்ள பாத்ரூம் போகாது தட்டி விடாது இதெல்லாம் எல்லாமே வந்து முயலுக்கான ஒரு சேஃப்டிக்கான இதுக்கு தான் அதை அடிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் கூண்டு கூண்டு வலை வந்து இப்போ புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து வலை வந்து எப்படியும் துருபிடிக்கும் அது வந்து ஸ்டீல் வில வச்சுருந்தா அது எப்படியும் துரு பிடிக்கும் அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது இதை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இப்போ முயலை காட்டுறது எல்லாமே உங்கள் மைண்டோட ஒரு ரிலாக்ஸேஷன் தான் நான் அதை காட்டிகிட்ருக்கேன் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா மாசத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இருக்கிற முயல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு முயலை வந்து வெளி முயல் கூண்டை வந்து வெளியே வச்சு வெயிலில் காத்தற வைக்கலாம் அது வந்து ஃபங்கஸ் அந்த மாதிரி நோயெல்லாம் வரத்துக்கு ரொம்பவே தடுக்கும் அந்த முயலுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து எந்த முயல் எப்போ குட்டி போடுது அப்படின்ற தேதியும் வந்து இந்த இதில் கூண்டில் வந்து எழுதி வைப்பாங்க அது எதுக்குன்னா அவங்களோட கணக்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தினமும் மூன்று முறையாவது தண்ணியை மாற்றி வைக்கணும் முயலுக்கு அதே மாதிரி இலை தலைகள் எது போட்டாலும் அதை வந்து தான் போடணும் முயலுக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஆண் முயலோட இது கூண்டு அது அதில் வந்து பெரிய மாற்றம்லாம் கிடையாது அதுக்கு போடுற அதே உணவு தான் இதுக்கும் போடுறாங்க இதுக்கு வித்தியாசம் அதுக்கு வித்தியாசம் அந்த மாதிரி எதுவுமே போடலை ஒரு ஒரு ஆணையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க பெண்ணை கூட ஒன்றா வச்சிடலாம் ஏன்னா பெண் வந்து சண்டை போடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆண் வந்து வச்சிங்கன்னா ரெண்டு ஆணும் அடிச்சுக்கும் அடித்து ரொம்பவே சேதப்படுத்திடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்களும் முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு வந்து முயல் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஜஷன்ஸ் கேட்டு நீங்கள் வளர்க்குறத தப்பே இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி செட்டப் நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே ஆறு இவங்ககிட்ட நீங்கள் முயல் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நம்பர் ஆர் வந்து அவங்களோட அட்ரஸ் வந்து நான் கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு முயல் வாங்கியும் வளர்க்கலாம் ஹைப்ரிட் முயல் வாங்கினாலும் வாங்கி வளர்க்கலாம் இல்லை சாதாரணமாக ஃபேன்சி இடம் வாங்கினாலும் வாங்கி வளர்க்கலாம் இது போல் ரெண்டு கூண்டு இருக்குது ரெண்டு கூண்டுலேயும் முயல் வந்து வச்சு வளர்த்துட்ருக்காங்க அப்படின்றது தான் பகுதி ஒன்றிலே நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒரு லாபகரமான தொழில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அதாவது வந்து வீட்டில் இருந்தபடி முயல் வளர்த்து அதிக லாபம் பெறலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களும் இந்த விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்லேயே இருந்து ஒரு லாபகரமான தான் இந்த முயல் வந்து அதிகமாகவும் இல்லை சின்னதாகவே பார்த்தாலும் அது வந்து ஒரு பெருசாக லாபம் வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான் அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பெட்ஸ் அண்ட் டிப்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்மளோட வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக ஒன்னே வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க புது வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்